ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் சிவிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேரோட ஃபேவரட் விளாக் அப்படின்னே சொல்லலாம். அந்த சிவிங் டே விளாக் மட்டும் நம்ம சேனலில் போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்க, நிறைய பேர் மோட்டிவேட் ஆகுதுக்கா இந்த மாதிரி நானும் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. உங்களை பார்த்து நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு கடைக்கு வேலை போக ஆரம்பிச்சிட்டேன், தைக்க ஆரம்பிச்சிட்டேன், தச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்படி இப்படி நிறைய கமெண்ட்ஸு. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னை பார்த்து நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக போன வீடியோவோட இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட் ஆகும். போன வீடியோவில் நான் என்ன டாபிக் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, அதாவது ஒரே நாளில் எப்படி 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக டைட்டிலாக நான் தப்பாக கொடுத்துருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஒன் டே அப்படிங்கிறது 24 மணி நேரம் அப்படி தானே. அந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறத கணக்கு எடுத்துக்கிடாமல் இப்போ நம்ம ஒரு 9:00 மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் 5-6 முடிக்கிறோம் அப்படின்னா அந்த டைமை தான் நம்ம போடணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த வீடியோலேருந்து தெரிய வந்தது. ஓகேங்களா, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கூட, நீங்கள் இவ்வளோ மணி நேரத்துக்கு தச்சு முடிச்சிட்டிங்கக்கா, அதனால் இந்த மாதிரி டைட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப என்னையவே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, காலையிலே ஓகேங்களா, காலையிலே வந்து எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு ஃபோன் கால் வந்தது. என்ன அப்படின்னா, அர்ஜெண்ட்டாக ஒரு 7 ப்ளவுஸ் தைக்கணும், ஒர்க் ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முன்னாடி நமக்கு தெரிஞ்சால் கூட நமக்கு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருப்போம். ஓகேங்களா, எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் சடனாக இப்போ மார்னிங் கொடுத்துட்டு நைட்டுக்குள்ளே 7 ஒர்க் ப்ளவுஸு தனியாக எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனு தான் எல்லா ப்ளவுஸுக்குமே வச்சுருப்பேன். ஆக்சுவலாக அன்னைக்கு இந்த டிசைன் தான் என் மனத்தை காப்பாற்றி விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து இதே சேம் டிசைனை தான் வச்சுருந்தேன். இந்த டிசைனை நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறதையும் வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஒன் டேயில் எனக்கு எவ்வளவு சேலரி வந்தது அப்படின்னா, இந்த ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண போய் எனக்கு எவ்வளோ சேலரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக 2000 மேலே தான். எவ்வளவு அதாவது எக்ஸாக்டாக எவ்வளோ வந்தது அப்படிங்கிறத நான் வீடியோவில் எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஓகேங்களா, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் எவ்வளோ ரேட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அவங்க கஸ்டமர் என் கையில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 9:00 தான் என் கையிலே கொடுத்தாங்க. நைட்டு வந்து 10:00 கேட்டாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. வாங்க இப்போ பண்ணனா பண்ணலையா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஸ்டார்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:21 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். March 22 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் இந்த விளாக் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போ சாரீஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டியிருந்தேன். சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ தான், நல்ல ஒரு 1000 மேலே இருக்கிற ரேஞ்சில் தான் எல்லாமே இருந்துச்சு. அர்ஜெண்ட்டாக ஒரு கோவில் கூட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால தான் இந்த சாரீஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பாருங்கள், இது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ வித் ப்ளவுஸ் வந்து என்ன கலர்னே தெரியல, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சு. பட் சாரீ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான், க்ரீன் வித் மெரூன் சாரீ, நல்ல ஒரு கரும்பச்சை கலர் சாரீ. பார்டர் பார்த்தீங்கன்னா காப்பர் பார்டர் சாரீ, இது உள்ள பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் உங்களுக்கு தெரியுது, ஆனால் காப்பர் பார்டர் சாரீ. அடுத்த சாரீ இந்த சாரீ தான், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 முன்னாடி சாய் பல்லவி சாரீன்னு ரீசெண்டாக நல்ல ட்ரெண்டான ஒரு சாரீ தான். நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கக்கூடிய சாரீ. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மை கலரில் வந்திருக்குது. இந்த மாதிரி அழகாக அங்கங்கே ஒரு பார்டரில் ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த சாரீ தான், இது எல்லாமே கஸ்டமர் அவங்களே லைனிங், அப்புறமா அந்த அளவு ப்ளவுஸு, அப்புறமா அதுக்கான சாரீ எல்லாமே ஒன்றா இந்த மாதிரி நாட் போட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. இந்த சாரீ நல்ல ஒரு டார்க் ஃபேண்டா கலரில் இருக்குது. பார்டர் இந்த மாதிரி நல்ல போல்டாக ஒரு மை கலரில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே 3 சாரீ சேம் செட் சாரீ தான், கோல்டன் கலரில் அங்கங்கே நல்லா ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. சாரீ அழகாக நீட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் 3 சாரீஸுமே லைனிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 சாரீக்கு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க, மீதி 4 சாரீக்கும் நம்ம தான் போட்டோம். நான் ஆல்ரெடி எப்போதுமே லைனிங் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன். இந்த மாதிரி சடனாக ஒர்க் வருது அப்படின்னா எனக்கு அதோடய மகிமை எல்லாமே எனக்கு அந்த டைமில் தான் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பல்காக வாங்கி வைக்கிறதுனால தான் என்னால்
அந்த இந்த மாதிரி டைம் வரும்போது என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. ஒருவேளை அர்ஜெண்ட்டாக என்னால் வெளியில் வந்து டக்குன்னு இந்த மாதிரி டைமில் என்னால் போக முடியாது. ஸோ அந்த டைமில் எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதிகமாக வாங்கட்டாலும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கி வச்சுக்கிறத பற்றி தப்பே இல்லை. இந்த சாரீயில் பார்த்தீங்கன்னா மூணு சாரீ வந்து இதே மாதிரி சேம் செட் சாரீ, மீதி நாலு சாரியுமே வந்து வேறு வேறு கலர் சாரீஸ் தான். இந்த ப்ளவுஸு பாருங்கள், அளவு ப்ளவுஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு டிசைன் இருக்குது, அந்த டிசைனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதுக்காச்சும் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எப்போதுமே அளவு ப்ளவுஸ் வருது அப்படின்னா அதில் உள்ள டிசைன்ஸை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்ப்பேன். எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ஃபினிஷிங் எப்படி இருக்குது, அதோடய லுக் எப்படி இருக்குது, அந்த கஸ்டமரோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த லெவலுக்கு தான் அவங்களோட டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத அந்த அளவு ப்ளவுஸ் வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து எல்லா அளவு ப்ளவுஸுமே வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப்பு, ஓகே இவங்களுக்கு இந்த டேஸ்ட் தான் பிடிக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நான் டிசைன் செலக்ட் பண்ணுவேன். எல்லா சாரியுமே காமிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போதுமே நான் மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓவர் ப்ளவுஸாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் கேட்டது பார்த்தீங்கன்னா 1/4 தான். இந்த கஸ்டமர் வந்து நேரில் வரல, அவங்களா இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஷார்ட் ஸ்லீவை வச்சுட்டு எப்படி நம்ம 1/4 கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். தேவையான அளவு கை நீளம் கொடுத்துக்கிறேன், 10 இன்ச் கொடுத்துட்டு இப்போ நம்ம வளைவுக்காக மேலேருந்து இந்த பக்கமாக ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் காமன் தான். அதுக்கப்புறமா கையோட அகலத்தை மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போதும் நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரியே ஸ்டிச்சிங் இந்த இடத்துல தான் வரும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே வந்து என்ன பண்ணலாம், வளைவு கொடுத்துக்கலாம். வளைவு கொடுத்துட்டு கட் பண்ணிக்கலாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாத் வந்து ஜாயிண்ட் வருது. இந்த கை நீளம் 10 வச்சுருக்கேன்ல, இந்த கை நீளம் 10 வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். மேக்ஸிமம் 80% இந்த 10 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா அது சரியாக வரும். அந்த 10 இன்ச்சுக்கு கீழே 11 இன்ச்சு போகும்போது கொஞ்சம் ஹைட்டாக நல்லா ஹைட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் 11 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு கீழே ப்ளவுஸெல்லாம் கொண்டு வரும்போது என்ன ஆகுனா அந்த முட்டி பக்கத்தில், அதாவது அந்த முழங்கை பக்கத்தில் மடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ப்ளவுஸ்க்கு அது அவ்வளோக்கா செட்டும் ஆகாது. மேக்ஸிமம் 1/4 வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது பார்க்க சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ கட்டிங் எல்லாமே நான் ஆல்ரெடி தனித்தனியாக வீடியோ கூடுதிருக்கிறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போவும் சாரீ கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி டிசைன் வைக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நான் ஒரு டிசைன் காட்டினால அந்த டிசைனை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். அந்த பார்டரை மட்டும் அதுக்கு நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது கைக்குள்ளே பார்டரை கைக்கே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், பேக்குக்குள்ளே பார்டரை நான் பேக்குக்கு கட் பண்ணாமல் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உண்மையை சொல்லணுன்னா ரொம்பவே டென்ஷன் ப்ரெஷரில் தான் அந்த ப்ளவுஸ் கட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா தனியாகவே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும், மேனேஜ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்கோடு தான் அந்த டேவே வந்து ஆரம்பித்தேன். பார்க்கலாம், உங்களுக்கு அப்பப்போ வந்து நான் டைமும் காட்டியிருக்கேன். காட்டி காட்டி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து மோட்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு கீழே போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பாருங்கள், இப்போ நான் இதை கட் பண்ணி முடிக்கிறதுக்கே 9:53 கிட்டத்தட்ட 10 ஆக போகுது. இப்போது இந்த ப்ளவுஸ் டிசைனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அகலம் மார்க் பண்ணிக்கிறேன், அதே மாதிரியே கழுத்தோட இறக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதில் டிசைன் போட்டுக்கலாம். பெரிய டிசைன்லாம் இல்லை, நார்மலாக ஒரு வி நெக் மார்க் பண்ணுவோம் பாருங்கள், சேம் அதே மாதிரியே தான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷன் வருதுன்னா கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் நம்மளால் தச்சிட முடியும். அதே நேரத்தில் அதோடய லுக்கை பாருங்கள், முதுகு ஃபுல்லாக நம்ம டிசைன் வச்ச மாதிரியான ஒரு லுக்கு கொடுக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது இந்த டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இப்போது அதாவது லைனிங்கை சாரீ பீஸோட வெளிப்பக்கமாக வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு வந்து தச்சு எடுத்துக்கலாம்.
அந்த கீழே நம்ம ஸ்டிச் பண்ணுறது மட்டும் வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே வளைவாக ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா அந்த டிசைன் கீழே நம்ம கொடுக்கும்போது வளைவாக தான் கொடுக்க போகிறோம், அதனால் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ச்சு மட்டும் ஸ்டிச்சிங்காக விட்டுருந்தேன், அந்தளவுக்கு தச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அங்கங்கே வந்து கட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போது இடுப்பு பகுதிக்கும் முதுகு பகுதிக்கும் நடுவில் கையை உள்ளே விட்டு இந்த மாதிரி திருப்பிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து மடிச்சடிக்க தேவையில்லை, மேலேயும் நமக்கு நெக்லைனும் வந்து ஃபினிஷ் ஆகிரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரமாக வந்து தச்சு விட்டுக்கோங்க. இதனால் நமக்கு வேலை மிச்சமாகிற போது, ஏன் அப்படின்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மடிச்சு அடிக்கிற வேலை இல்லை, அதே மாதிரி நெக்லைனும் வந்து சேம் டைமில் ஃபினிஷ் ஆகிட்டு வேலை டக்குன்னு முடியணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லைனிங் அளவுக்கு அப்படியே வந்து சுற்றி வந்து தையல் போட்டுக்கிறேன். இந்த எல்லாமே காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வலுவலுப்பான சாரியெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம், ஏன்னா அதெல்லாம் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் சுருக்கு இல்லாமல். இன்னொன்று நான் அன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது என்ன அப்படின்னா என்னோடய ஜாக் மிஷின் தான். நார்மலாக நான் மற்ற மோட்டர் மிஷினில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்னா கண்டிப்பாக என்னால் ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியாமல் போயிருக்கும். அந்த ஜாக் மிஷின் நான் வாங்கினது ரொம்ப நல்லதாக போச்சு, ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக ஜாக் மிஷினுக்கு ஒரு சல்யூட் தான். இப்போ பேக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது, கரெக்டாக அந்த நெக் வந்து வளைவாக வர மாதிரி கொடுத்துருக்குறேன். இப்போ சுற்றி எல்லா பக்கமே ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது சாரியோட பார்டர் எடுத்துக்கிறேன். பார்டரில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட் பண்ணிவிட்டு ஸோ நடுவில் இருக்கிற டிசைனை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அகலம் வந்து எனக்கு தேவையில்லை, அதனால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் இந்த அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதே அளவுக்கு நம்ம இன்னொரு சாரியில் இன்னொரு கலர் இருக்கும் பாருங்கள், மெரூன் கலர், அந்த கலரையும் எடுத்துக்கிறேன். இப்போது இதோட அகலமும் 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பீஸை டோட்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகலம் உயரம் எல்லாமே வந்து 2.5 இன்ச் கண்டிப்பாக இருக்கணும். சேம் அதே மாதிரியே இந்த சாரி பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ட்ரிபிள் கலர் இருந்துச்சு, அது இன்னுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி ட்ரிபிள் கலர் சாரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள். இப்போது நெக்கில் இருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்படியே கீழே வந்து ஒரு 2.5 இன்ச் போல் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நெக்கோட உயரம் அகலம் உடம்போட அளவை பொறுத்து நம்ம கூட குறைய வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன். அதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி தட்டணும் அப்படின்னா அந்த பக்கத்தில் அதோட அச்சு வந்து விழுந்துடும். இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக இந்த டிசைனுக்கு இந்த ஷேப் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. இப்போது கையோடவே நம்ம டாட்ஸும் பிடிச்சிக்கலாம். இந்த டிசைனுக்கு ஃபஸ்ட்டே டாட்டு பிடிச்சிருங்க, ஏன்னா இந்த டாட்ஸ் பிடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேவே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிசைன் வைக்க போகிறோம். அதனால தான் இப்போ ரெண்டு பக்கமே டாட்ஸ் வச்சுட்டேன். இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு அதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 4 மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு அதோட சென்டர், அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிச்சு கொடுக்கலாம். நம்ம அந்த ஷார் பகுதி இருக்குது பாருங்கள், நம்ம மடித்த அந்த ஷார் பகுதி நம்ம வரைஞ்ச லைனில் கரெக்டாக டச் ஆகி இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு மெரூன், அப்புறமா இன்னொரு ஸ்டெப்பு வந்து அந்த பார்டர் கலர் வைங்க. அப்படியே மாறி மாறி நம்ம வைக்கும்போது அதோடய லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பீஸ் வச்சுட்டு இன்னொரு பீஸ் வச்சுறதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த பிசுரை மறைக்கிற மாதிரி, ஆல்ரெடி வச்ச பீஸோட பிசுரை மறைக்கிற மாதிரியே நம்ம வச்சு தச்சு எடுக்கணும். இதே மாதிரியே தான் ஃபுல்லாகவே கண்டினியூவாக வச்சுட்டே வரணும். இப்போ பாருங்கள், நான் ஒன் சைடு வச்சுட்டேன். இப்போ அந்த ஸ்டிச்சிங்கில் இருந்து கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவில் விட்டு கட் பண்ணணும். 1/4 இன்ச்சை விட கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை.
நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணும்போது சாரி பீஸில் தெரியாமல் கட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்டு நல்லா அந்த டிசைனை அப்படியே மேலே தூக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ கீழேயும் அதே மாதிரி வச்சுக்கலாம். கீழே வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே என்ன கலர் வச்சுருக்கோமோ, மெரூன் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கோல்டன் கலர் வைக்கணும், அதுக்கு ஆப்போசிட் கலரில் வைக்கணும். அதே மாதிரி மேலே உள்ள அந்த கூம்பு பகுதியும் கீழே உள்ள கூம்பு பகுதியும் ரெண்டும் ஒரே இடத்துல டச் ஆகிருக்கிற மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கணும். என்னால் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ்க்கு மேலே ஒரு நாளைக்கு ஸ்டிச் பண்ண முடியல, நார்மல் ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். பண்ணிச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அவ்வளோதான், இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். கீழேயும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேட்சிங்காக மெரூன் கலரில் ஒரு லேஸ் எடுத்துருக்கிறேன். இந்த லேஸை தான் நான் இதில் வச்சு அட்டாச் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல வைக்கும்போது கொஞ்சம் அகலமான லேஸாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த பிசுரெல்லாம் கண்டிப்பாக மறைக்கணும். நீங்கள் அந்த பிசுரை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி லேஸ் கொடுக்க விரும்பலை அப்படின்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக பைப்பிங் லேஸு, அப்புறமா இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நம்ம மேலே உள்ள பீஸ்லேயும் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா நான் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இன்னும் அந்த ஸ்டோன் எல்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கு, சென்டரில் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கு. மிஷினில் பார்க்குற ஒர்க்கெல்லாம் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு ஹேண்டில் பார்க்குற ஒர்க்கெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வச்சுருக்கிறேன். இதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா இப்போவே 11:20 கிட்ட ஆயிட்டு, இப்போ வரைக்கும் இந்த ஒரு ப்ளவுஸு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக அவங்க கேட்ட டைமுக்குள்ளே நான் டெலிவரி பண்ணனா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனான ஒரு டே தான், ஏன்னா முடிச்சிடலாமா முடிக்க முடியாத அப்படிங்கிற ஒரு டென்ஷனான டே தான். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிச்சுட்டுவேனா முடிக்கலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எவ்வளோ என்னென்ன ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ரேட் வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன். அடுத்த வீடியோவை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.